இன்னைக்கு ஆனியன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். 4 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டும் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 3 தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொலைய வேண்டாம், முழுசாக தெரியணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். திரும்ப கிளறி விடணும். அப்புறம் கடலை மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். அதை அதோடு சேர்த்துடலாம். கடலை மாவு ஊற்றின பிறகு அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும். மறுபடியும் 1-5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.